the finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Home Style, Coimbatore. முப்பது <laughs> ஆண்டுகளில் ஒருமுறை மட்டுமே நிறந்திய தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் சிஸ்டர் அழைக்கப்படும் கோவையில் காணாமல் போன சின்ன வேதம்பட்டி ஏரியை பற்றி சிறப்பு தொகுப்பு இது சென்னையில் உள்ள பலருக்கும் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் இப்படி ஒரு ஏரி இருப்பதே தெரியாது கோவை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய ஏரி வந்து சின்னவடம்பட்டி ஏரி இன்னும் சொல்ல போனா கோவை மாவட்டத்தில் ஏரிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஒரே ஏரி சின்னவடம்பட்டி ஏரிதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான ஆணைக்கட்டி மாங்கரை தடாகம் பொன்னூத்து மலை போன்ற மலைப்பகுதிகளில் ஏற்படும் அதிகமான மழைப்பொழிவு மற்றும் மேகங்கள் வெடிப்பு காரணமாக வெள்ளப்பெருக்கானது சங்கனூர் பள்ளம் வழியாக கோவை மாநகரை அடைந்து ஆவாரம் ஆவாரம்பாளையம் மற்றும் பீலமேடு பகுதிகளை பெரிதும் பாதித்துள்ளது இந்த தடாகம் பகுதியில் அந்த ஆணக்கட்டி அந்த பகுதிகளில் வந்து இரண்டு மலைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த பகுதியில் வந்து கிளவுட் பஸ்ட் அப்படிங்கிறது வந்து அப்ப அடிக்கடி நடக்கும் அது நடக்கிற சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும் அது வந்து நம்ம சங்கனூர் பள்ளத்தில் வந்து பெரிய வெள்ளப்பெருக்காக போய் நிறைய சேதாரங்கள் மனித உயிர் பலி எல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுங்க இது போன்ற வெள்ள சேதத்தை கட்டுப்படுத்தவும் மக்களை காப்பாற்ற சமதள பகுதியில் விவசாயிகளால் வழங்கப்பட்ட நிலங்களில் அப்போதிருந்த முதலமைச்சர் எம்ஜிஆரால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்டது சின்ன வீடபட்டி ஏரி கோவை மாநகர காப்பாற்றின ஏரி இது கருதி கட்டப்பட்ட ஏரிக்கு இதுவரைக்கும் சின்னவடம்பெட்டி ஏரிக்கு தண்ணீர் வரத்தை முற்றிலும் இல்லை இருநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த பிரம்மாண்ட ஏரி கடந்த முப்பது ஆண்டுகளில் ஒரு முறை மட்டுமே நிரம்பியது என்றால் நம்ப முடிகிறதா இதற்கான காரணங்களை நாம் பல அடுக்கலாம் முக்கியமாக நாம் சொல்றது என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து ஏறத்தாழ ஒரு முப்பது ஓடைகள் சங்கனூர் ஓடைக்கு வருங்க வந்து கணவாய்ங்கிற இடத்துல நான் ஒரு செக் மடைமாற்றம் செய்யப்பட்டு ராஜவாய்க்கால் மூலயமா சினவனம்பட்டி ஏரிக்கு தண்ணீர் இங்க சரவணம்பட்டி இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப கீழே போயிடுச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் அடி போட்டும் தண்ணி வராத இடங்கள் எல்லாம் பல இருக்குது முதல் முதல்ல தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப நிலத்தடி நீர் மட்டும் கீழே போனது இந்த பகுதியில தான் ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளாததால் ஏரியின் நீர்வழித்தட ஆக்கிரமிப்புகள் நீர்வழி தடங்களில் செயல்பட்டு வரும் இருநூறுக்கும் மேற்பட்ட அனுமதியில்லாத செங்கல் சூளைகள் அவர்கள் சுரண்டும் செம்மன் என பல காரணங்களால் சின்ன வேடம்பட்டி ஏரிக்கு வரும் நீர்வழி பாதை என்பது முற்றிலும் அழிந்து விட்டது என்று குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள் தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியிலே கடந்த இருபது ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவார பகுதியில் கனிம வளங்கள் சட்டத்துக்கு புறம்பாக எந்த துறையிடம் அனுமதி பெறாமல் ஐம்பது அடி முதல் நூத்தி ஐம்பது அடி ஆழத்திற்கு மிகப்பெரிய ராட்சத குழிகளை தோண்டி கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது அப்பகுதியிலிருந்து இந்த தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து செல்லக்கூடிய நீர் தான் அந்த ஏரிக்கினுடைய பிரதான நீர்ப்பகுதி அப்பகுதி சின்னவேடம்பட்டினுடைய மிகப்பெரிய ஏரியிலே நீர் நிரம்பினால் ஒரு சுமார் அறுபதாயிரம் ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்கள் எஸ்எஸ் குளம் மற்றும் பெரியனாய்க்கன் யூனியன் போன்ற சுற்றுவட்டார பகுதியிலே விவசாய பெருங்குடி மக்கள் நிலத்தடி நீர் எல்லாம் ஆதாரம் பெறும் வகையிலே அந்த ஏரி கட்டப்பட்டது இந்த பத்தாண்டுகளுக்கு மேலே மிகப்பெரிய கனரக இயந்திரங்களை எல்லாம் கொண்டு அந்த பகுதியிலே கனிம வளங்கள் இரவு பகல் என்று போறாமல் நாளொன்றுக்கு சுமார் எட்டாயிரத்தி நானூறு லோடு கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதன் காரணமாக அந்த பகுதியிலே ராட்சத பள்ளங்கள் சுமார் ஒன்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் தோண்டப்பட்டதன் காரணமாக அந்த ஐம்பது சிற்றோடைகள் மற்றும் சங்கனூர் ஓடை கௌசிகா நதி பள்ளங்களில் இருந்து வரக்கூடிய நீர்கள் எல்லாம் அந்த மிகப்பெரிய ராட்சத குழிகளிலே விடுவதால் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சின்னவேடம்பட்டி ஏரிக்கு மற்றும் அதைச் சுற்றியுள்ள சிறு குட்டைகள் மற்றும் கணுவாய் தடுப்பணைகளுக்கெல்லாம் நீர்வரத்து இல்லாமல் போய்விட்டது மண் அழுறதை பொறுத்தளவு அரசாங்கம் என்ன நிர்ணயிக்கிதோ அது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு அதற்கு தகுந்தமான மண் அள்ளிட்டு போனால் பரவாயில்ல நிறைய பாதைகள் மண் அள்ளப்பட்டதுனால பாதைகள் முற்றிலும் சிதஞ்சு போயிடுச்சு எங்கே இருக்குங்கிறது கூட அடையாளம் தெரியாமல் இருக்குது இதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா சின்னவடம்பட்டி ஏரியில் தண்ணி நின்றுதுன்னா ஏறத்தால் இங்கிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் வடக்கு பகுதிகளும் கிழக்கு பகுதிகளுமே நிலத்தடி நீர் சரி ஓடுறோம் மிக பெருமளவில் நடைபெறும் ஆனால் அதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் ஆயிடுச்சு அரசாங்கம் மிகப்பெரிய செலவாணை பண்ணியிருக்கு ராஜவாய்க்கால் ஒன்று உருவாக்கி தடுப்பணை ஒன்று உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஏரியை உருவாக்கியும் கூட இதற்கு தண்ணீர் வரத்த இல்லைங்கிறது மிகப்பெரிய சோகம் கோவை மாநகரின் தெற்கு பகுதியில் நோயல் ஆறும் வடக்கு பகுதியில் பவானி ஆறும் வற்றாமல் உள்ளது மாநகரில் நொய்யலை நம்பியுள்ள ஒன்பதுக்கும் மேற்பட்ட குளங்கள் நிரம்பியுள்ள நிலையில் நோய்கள் மற்றும் பவானி ஆறுகளுக்கு நடுவே இருக்கும் இந்த சின்ன வேடம்பட்டி ஏரி மட்டும் நீர்வரத்தின்றி இருநூறு ஏக்கர் கருவேல மர காடாய் காட்சியளிப்பது அப்பகுதி மக்கள் விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது அதிக வெப்பத்தன்மை கொண்ட மிகப்பெரிய ராட்சத புகைப்போக்கிகள் இந்த பகுதியிலே நூத்தி எண்பத்தி ஆறு புகைப்போக்கிகளினுடைய வெப்பக்காற்று விண்ணை நோக்கி செல்லும் போது எல்லாம் கலைத்து மழைப்பொழிவும் குறைந்திருப்பதாலும் இந்த சின்ன வேடம்பட்டி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வற்றி கிடைக்கிறது வடக்கு பகுதியில் வந்து பல காலங்களுக்கு முன்னாடி கௌசிகா நதி நதி ஓடிட்டு இருந்தது அந்த நதி காலப்போக்கில் காணாம போயிடுச்சு முப்பது ஆண்டு காலமாக ஆட்சியாளர்கள் மாறி மாறி ஆட்சி செய்தும் ஸ்மார்ட் சிட்டி குடிமராமத்து பணிகள் என பல்வேறு பணிகளிலும் புறக்கணிக்கப்பட்ட ஏரியாக இன்றும் உள்ளது சின்ன வேடம்பட்டி ஏரி தொடர்ந்து தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியிலே சட்டத்துக்கு புறம்பாக இயங்கக்கூடிய செங்கல் தொழிற்சாலை இயங்கினால் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டால் தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியும் அழிந்துவிடும் இதை நம்பியுள்ள சின்ன வேடம்பட்டி ஏரி அதை நம்பியுள்ள அறுபதாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் அந்த மக்களினுடைய வாழ்வும் கேள்விக்குறியாகிவிடும் இதை முறையாக பாதுகாக்க ஆட்சியாளர்கள் தவறிய போதும் இந்த ஏரியை இன்று வரை இயன்றவரை பராமரித்து ஏரியின் மேம்பாட்டிற்காக குரல் கொடுத்து வருகின்றனர் சின்ன வேடம்பட்டி ஏரி பாதுகாப்பு குழு என்ற அமைப்பினர் இந்த ராஜ வந்து நாங்கள் ஒரு எட்டரை கிலோமீட்டர் வந்து நாங்கள் எங்களோட முயற்சியில் தூர் வரணும் ஆனால் மேலேருந்து அந்த மலையிலிருந்து வர்ற பகுதிகள் அந்த இடங்கள்லாம் வந்து சில இன்னும் தூர்வார அளவுக்கு எங்ககிட்ட பொருளாதாரம் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் அரசாங்கமும் கொஞ்சம் உதவி பண்ணி அதையும் வந்து சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மலைகளில் பெய்கிற அந்த தண்ணியை வந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட முடியும் தொழிலதிபர்கள் சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரின் பங்களிப்போடு இயங்கும் இந்த அமைப்பு பல்வேறு புனரமைப்பு பணிகளையும் செய்துள்ளன மத்த குளங்கள் மாதிரி இங்க எப்பவுமே தண்ணி நிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை தண்ணி இருக்கும் அடுத்த தான் அடுத்த தண்ணி வரும் அந்த சமயங்கள்ல வந்து இங்க மத்த குளங்களை விட இங்க பராமரிப்பு ஜாஸ்தி ஆக்கிரமிப்பு இல்லாம பாத்துக்கணும் உள்ள சுத்தமா அதுக்கு வந்து தொடர்ந்து முயற்சிகள் பண்ணிட்டே இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தூர்வாரதுங்கிறது வந்து ஒரு தொடர் பணியா வச்சு செஞ்சு பாத்துட்டு இருந்தோம்னா தான் இந்த இதை காப்பாற்ற முடியும் இது குறித்து பேசிய கௌஷிகா நதி மேம்பாட்டு குழு செல்வராஜ் குறுகையில் ஏரி குறித்து மத்திய அரசின் ஜல்சக்தி அபியான் அமைப்பினர் ஆய்வு செய்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் இதுவரைக்கும் வந்த அரசுகள் அதில் தனி கவனம் எதுவுமே செலுத்தாமல் போனதனுடைய விளைவு இப்போ நாம் வந்து மறுபடியும் மறுபடியும் கோரிக்கைகள் வைத்து கொண்டே இருக்கிறோம் ஒன்றா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வாய்க்கால் அந்த நீர்வழி பாதைகளை சுத்தம் பண்ணி கொண்டு வர்றது கொண்டு வந்தோம்னா அட்லீஸ்ட் கணவாய் தடுப்பணை வரைக்குமாவது தண்ணீரை கொண்டு வந்து நிறுத்த முடியும் அதுக்கு அடுத்த திட்டமாக இரண்டாவது அத்திக்கடு வகனாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் இரண்டாவது திட்டத்தில் கொண்டு வந்து இந்த ஏரியை நாம் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி எல்லாம் பண்ணோம்னா இந்த பகுதி வடக்கு பகுதி முழுக்க முழுக்க வந்து கண்டிப்பாக நீராதாரம் மிகப்பெரிய அளவில் மேம்படும் நீங்க யாராவது வாய்ப்பு கிடைச்ச ஒரு முறை சின்னவேடம்பட்டி ஏரிக்கு போய் பாருங்க ஒரு தடவை போய் பார்த்தீங்கனாலே இந்த திட்டங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் முறையாக ஏரிகளை பராமரிக்க தவறினால் தண்ணீருக்காக பக்கத்து மாநிலங்களை எதிர்பார்த்திருப்பது போல உணவுப் பொருட்களுக்கும் கையேந்தும் நிலை ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கின்றனர் நீர்நிலை ஆர்வலர்கள் தடாகம் பள்ளத்தாக்கு பகுதி தொடர்ந்து இந்த கனிமவளம் கொள்ளை நடைபெற்றால் அது ஒரு பாலைவன பகுதியாக மாறிவிடும் மக்கள் வாழ தகுதி இல்லாத நிலமாக மாறிவிடும் அங்கிருக்கக்கூடிய எல்லாம் வேறு இடங்களுக்கு குடிபெயரும் சூழ்நிலை ஏற்படும் எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் போர்க்கால அடிப்படையிலே தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியை மீட்டெடுத்தும் தடங்களை செப்பனிட்டு தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிற்றோடைகள் மற்றும் சங்கனூர் கவுசியா நதி நீர்ப்பாதைகளை செப்பனிட்டு அந்த மழைக்காலங்களிலே நீர் சென்று விவசாய மக்கள் ஏற்றம் பெறவும் வடக்கு தாலுகாவிலே நீர்நிலைகள் நிலத்தடி நீர் உயர அப்பகுதியை முக்கியத்துவம் வாய்ந்த மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி முப்பது ஆண்டுகளாக நீர் தேங்காமல் முதர்மண்டி கிடக்கும் சின்ன வேடப்பட்டி ஏரியை பார்க்க பார்க்க கண்களில் நீர் ததுங்குகிறது என்று இயற்கை ஆர்வலர்கள் கோவை நகரின் வடக்கு பகுதியின் ஒரே நீர் ஆதாரமாக உள்ள இந்த சின்ன வேடுபட்டு ஏரியை பாதுகாக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஆட்சியாளர்களுக்கு உள்ளது என்று ஆடித்தனமாக நினைவுபடுத்துகிறோம் என்றனர்